அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாகம்சிகா. நான் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ வள்ளலாரின் மனிதநேயம். உலகில் எந்தாரும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தனக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. அவற்றைப் போலவேதான் மனிதனும் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்ற குணங்கள் தேவைப்படுகிறது. எல்லா உயிரினங்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று பாடல் வரிகள் உணர்த்துகிறது. இந்த உண்மையை மெய்ப்பிக்கும் வகையில் வள்ளலாரின் வாழ்க்கை முழுவதும் மனிதநேயத்தின் பண்புகள் நிரம்பி வழிகிறது. சங்க காலத்தில் ஒரு முல்லை கொடியின் துயர் நீக்க பாரிவள்ளர் தன் தேரையே ஈந்தார். பல நூற்றாண்டுகள் கழித்து பாரிவள்ளலைப் போல வள்ளலார் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாட தாமும் வாடினார். வீடுதோறும் இருந்தும் பசியாராது அயர்ந்தவளையும் நீடிய பிணியாள் வருந்துவோரையும் ஈடில் மாடிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தோரையும் கண்ட வருத்தத்தால் உயிரிழைத்தார் வள்ளர் பெருமான். இவ்வருத்தம் நீங்கவே வடலூரில் சத்திய தர்மச்சாலை நிறுவி சாதி மத வேறுபாட்டின்றி பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டார். அங்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்றும் மக்களின் பசியை போக்கி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் என்பதனையும் மக்கள் அனைவரும் சாதி, சமயம், கோத்திரம், குலம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனும் வேறுபாடற்ற சமரச மனப்பான்மை கொண்டு மனிதநேயத்துடன் வாழ வேண்டுமென்று உலகிற்கு உணர்த்தினார் வள்ளலார். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் கூறும் அறிவுரைகள் எக்காலத்திற்கும் ஏற்றவைகளாக இருக்கின்றன. தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சகம் அளிக்காதே, நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, ஏழைகளின் வயிறு எரியச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிருத்தாதே, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்று சொல்லாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே போன்ற பொன்மொழிகள் மனிதநேயத்தை வளர்த்தெடுக்கும் வைர மொழிகளாக திகழ்கின்றன. தனிப்பெருங்கருணியே கருவி என்பதனையும் உலகோர்க்கு உணர்த்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினை வடலூரில் நிறுவினார் வள்ளலார். சாதி, மதம், சமயம், இன வேறுபாடு கூடாது, எவ்வுயிரியும் கொள்ளலாகாது, புலால் புசித்தல் கூடாது, உலக மக்கள் அனைவரையும் தம் உயிர் போல் எண்ணுதல் வேண்டும், ஏழைகளின் பசியை போக்குதல் வேண்டும், மக்கள் அனைவரையும் தம் உடன்பிறப்பு போல் நேசித்தல் வேண்டும் என்ற நோக்கத்தில் சேவை செய்து மக்களுக்காக வாழ்ந்தவர் வள்ளலார். இவரின் கருத்துக்களையும் வாழ்வியலையும் மாணவ சமுதாயமும் இளைஞர்களும் பொதுமக்களும் பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை.